ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் மிஸ்டர் வாதி. வேர்ல்டு வாரில் பார்த்தீங்கன்னா நிறைய டேர்னிங் பாயிண்ட்ஸ்லாம் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாராக இருந்தாலும் சரி, செகண்ட் வேர்ல்டு வாராக இருந்தாலும் சரி, ஸோ நிறைய டேர்னிங் பாயிண்ட்ஸ், நிறைய சம்பவங்கள், நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. நிறைய ஆட்சிகள் வந்து கவிழ்ந்திருக்கு, ஆட்சிகள் உருவாகியிருக்கு, நாடுகள் அழிஞ்சிருக்கு, நாடுகள் உருவாகியிருக்கு. சர்வாதிகாரம் பிறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டோட தலையெழுத்தை மாத்திர அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு வாரில் வந்து நிறையா விஷயங்கள் நடந்திருக்கு. அப்படி ஒரு சர்வாதிகாரம் பிறந்ததும் வந்து ஒரு போராள தான், ஒரு சர்வாதிகாரம் அழிஞ்சதும் வந்து ஒரு போராள தான். அப்படி ஒரு சர்வாதிகாரம் பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஹிட்லர் அப்படிங்கிற ஒரு புக் வந்து பாராவன் எழுதியிருக்காரு, ரீசெண்டாக படித்தேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹிட்லர் பற்றி ஒரு ஓவர்வியூ, அவருடைய பிறப்பிலிருந்து அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் அவருடைய ஆக்டிவிட்டீஸு, அதுக்கப்புறம் செகண்ட் வேர்ல்டு வார், அப்புறம் ஜெர்மனியுடைய அந்த அழிவு வரைக்கும் பார்த்தீங்கன்னாலே இந்த சர்வாதிகாரம் அழிஞ்சது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நல்லாவே வந்து புக்கில் போட்டிருக்காங்க. ஸோ சமகாலத்தில் வாழ்ந்த ஒரு அரக்கனுடைய ஒரு பயோகிராஃபி மாதிரி தான் வந்து இந்த புக்கை வந்து பார்க்க முடியுது. ஸோ ஹோல் ஜெர்மனியை வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட கையில் வந்து கண்ட்ரோலை வச்சிருந்த ஒரு டிக்டேட்டர், கிட்டத்தட்ட 60 மில்லியன் ஜூஸை வந்து கொண்டிருக்கான். அது மட்டும் இல்லாமல் இந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்ட்டாக வந்து நான் வீடியோ எடுக்க தான் பிளானு. ஸோ ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹிட்லருடைய பர்த், அதை பிறப்பு, எந்த ஊரில் பிறந்தான், எங்கே வளர்ந்தான், ஸோ எப்படி வந்து ஜெர்மன் டெமோக்ராட்டிக் பார்ட்டி அப்படிங்கிற அந்த ஒரு பார்ட்டியிலேருந்து எப்படி நாசிங்கிற பார்ட்டி உருவாச்சு, அதில் எப்படி சேர்ந்தான், அப்புறம் அங்கே நடந்த சின்ன சின்ன ஈவெண்ட்ஸு, அதுக்கப்புறம் நாசி பார்ட்டி அப்படிங்கிற அந்த பார்ட்டியில் வந்து மிகப்பெரிய லீடர் ஆனதுக்கப்புறம் வேர்ல்டு வார் டூ எப்படி ஸ்டார்ட் ஆன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது ஃபஸ்ட் பார்ட்டு. இந்த பாட்டில் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சுருக்கமாக சொல்லணும் அவ்வளோக்குள்ள சுருக்கமாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹிட்லர் பிறந்த பார்த்தீங்கன்னா ஆஸ்திரியா அப்படின்னு சொல்கிற நாட்டில், அன்றைக்கி வந்து ஆஸ்திரியா ஹங்கேரின்னு சொல்லிட்டு ரெண்டு நாடாக இருந்துச்சு. அவங்க அப்பா பேர் பார்த்தீங்கன்னா அலாய்ஸ் ஹிட்லர், அம்மா பேர் வந்து கிளாரா. ஹிட்லரோட தாத்தா பார்த்தீங்கன்னா யாருங்கிறது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடையாது, பட் அவர் வந்து ஜூவாக இருந்திருக்கலாம், அதாவது யூசராக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் கூட இருக்குது. அலாய்ஸ் ஹிட்லர், அதாவது ஹிட்லரோட அப்பா பார்த்தீங்கன்னா அந்த டான் படத்தில் சமுத்திரக்கணி மாதிரி ஒரு ஃபிசிக்கல் அப்யூஸ், அதே மாதிரி ரொம்ப டார்ச்சர் பண்ணுற ஒரு அப்பாவாக தான் இருக்காரு. அப்பா மேலே ஒரு பாசமோ இல்லை அப்பாவுக்கு வந்து மகன் மேலே பாசமோ அப்படிங்கிற மாதிரி இருந்ததே கிடையாது, ரொம்ப ஒரு அப்யூசிவான ஃபாதராக இருந்திருக்காங்க. அம்மா மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லவபிளான கேரக்டராக இருந்திருக்காங்க. அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா இவரோட 13-14 வயசு வந்து இறந்து போயிடுறாங்க. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனியோட ஹிஸ்ட்ரி பற்றி நிறைய படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வம் இருந்திருக்கு. ஸோ அவர் புத்தக வாசிப்பு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஜெர்மனி, அப்புறம் இந்த தேசியவாதம் அப்படின்னு சொல்கிற நேஷனலிசம், இந்த மாதிரி விஷயங்கள் தான் நிறைய படிச்சிருக்காரு. சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்து அன்னைக்கு இருந்த சமயத்துக்கு வந்து சர்வைவலாக அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துருக்காரு. ஜூஸ் வந்து ஆஸ்திரேலியா வந்து அன்றைக்கி பெரும்பான்மையாக இருந்திருக்கிறப்போ இவருக்கு வந்து அது பிடிக்கல, அவங்களாம் கொஞ்சம் வெல் செட்டில்டாக வெல்த்தியாக இருந்திருக்காங்க, பட் ஜெர்மன்ஸ் அப்படிங்கிற நம்ம பார்த்தீங்கன்னா ஏன் இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு நிறைய கேள்விகளாக வந்து கூட இருந்திருக்கு. ஹிட்லர்ஸ் வந்து ஒட்டு மொத்தமாக ஜூஸ் அப்படிங்கிற அந்த இனத்தை வந்து வெறுக்க ஆரம்பிச்சது அந்த காலகட்டத்தில் தான். ஏன் எப்படி அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா நிறைய ரீசன்ஸ் இருக்குது, பட் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில், அதாவது டீனேஜ் இல்லாட்டி அதுக்கப்புறம் அந்த 20s 30s அந்த மாதிரி ஏஜில் பார்த்தீங்கன்னா அடால்ஃப் ஜோசப் லான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெர்மன் நேஷனலிஸ்ட், ஒரு தேசியவாதி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரேசிசம், ஆன்டிசெமிட்டிசம் அப்படின்னு சொல்கிற யூதர்களுக்கு எதிரான ஒரு ஒரு புரட்சியும் சரி அதுக்கு எதிரான ஒரு கருத்துக்களை முன்வைச்ச ஒரு முக்கியமான ஒரு தேசியவாதி, ஒஸ்டாரா மேகசின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகையில் வந்து அது மூலமாக இந்த மாதிரி இந்த ஜூஸ் கேகன்ஸை வந்து நிறைய நியூஸ் எல்லாம் வந்து போட ஆரம்பித்தாங்க. அப்படி படித்து இன்ஸ்பயர் ஆன ஒரு பர்சன் தான் வந்து ஹிட்லர். அதே மாதிரி கார்ல் லூகர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பர்சன் இருக்கார். இவரும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் சோஷியல் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டி வந்து ஒரு கட்சி வந்து உருவாக்குனார். ஸோ இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஹிட்லருக்கு வந்து ஒரு முன்மாதிரியாகவோ இல்லாட்டி குரு மாதிரி வந்து இருந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து வரலாறு சொல்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம். வேர்ல்டு வார் ஒன் உருவானதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரான்ஸ் ஃபர்டினன் அப்படிங்கிற ஒரு ஆஸ்திரியன் எம்பரர் வந்துட்டு கேவல்டரோ பிரின்சிப் அப்படிங்கிற ஒருத்தன் வந்து கொன்னதுனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் வந்து பிளாக் ஹேண்ட் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை சேர்ந்தவன், செர்பிய நாடு வந்து விடுதலை கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வந்துட்டு அந்த கிங்கை வந்து கொன்னுட்டான். பட் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரியா அப்படிங்கிற இந்த நாட்டுக்கு வந்து ஜெர்மனி வந்து சப்போர்ட்டாக இருந்திருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் பிரிட்டன் சொல்லிட்டு அவங்க ஒரு கூட்டமாக இருந்திருக்காங்க. ஸோ இப்படி ரெண்டு நாடுகளுக்கும் இடையே நடந்த போர் தான் வந்து முதலாம் உலகப் போர். இதில் வந்து ஜெர்மனி தோத்துடுறாங்க, அதனால் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் கிரைசிஸ், பொருளாதார பிரச்சனைகளாக இருந்திருக்கு, அதே மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற வேலையில் திண்டுறது அன்றைக்கி வந்து பயங்கரமாக இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு காரணமாக இருந்தாலும் ஹிட்லர் வந்து என்ன நினச்சிருக்கான் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஜூஸும் கம்யூனிசம், அதாவது கம்யூனிஸ்ட்டும் சரி யூதர்களும், இவங்க ரெண்டு பேர் தான் வந்து இந்த மாதிரி ஜெர்மன் வந்து இந்த மாதிரி ஜெர்மனிக்கு வந்து சரி ஜெர்மன் மக்களுக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமை வரதுக்கு வந்து முக்கியமான காரணமாக இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹிட்லர் வந்து நினச்சிருக்கா. இவங்க ரெண்டு பேரையும் வந்து அழிக்கணும் அப்படிங்கிறது வந்து அவனுடைய முழுக்க முழுக்க அவனுடைய ஐடியாலஜி அப்படி தான் இருக்கு. ஸோ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஜெர்மன் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு டிஏபி அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து அன்னைக்கு உருவாச்சு. அதில் வந்து 55th மெம்பராக வந்து ஹிட்லர் வந்து சேர்ந்தான். ஸோ இவனுக்கு வந்து அங்கேயும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பயர்டாக வந்து நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஆண்டன் ட்ரெக்ஸ்லர் அப்படின்னும், அப்புறம் டைட்ரிக் எச்கார்ட் அப்படின்னு சொல்ற ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டிஏபி அப்படிங்கிற அந்த ஜெர்மன் ஒர்க்கர் பார்ட்டி வந்து உருவாக்கின அந்த கட்சி உருவாக்கினவங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய சித்தாந்தம் அந்த ஐடியாலஜி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆன்டிசெமிட்டிசம், யூதர்களை எதிரானவும் சரி, அப்புறம் ஜெர்மனிய தேசியவாதத்தை வந்து தூக்கி பிடிச்சு கடைப்பிடிச்ச ஒரு முக்கியமான பர்சனாக இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து ஹிட்லருக்கு வந்து ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் இருந்திருக்காங்க. ஸோ ஐடியாலஜி பார்த்தீங்கன்னா ஆன்டிசெமெட்டிக், அப்புறம் ஜெர்மன் நேஷனலிசம், இன்றைக்கி எப்படி ஆர்எஸ்எஸ்க்கு வந்து இந்தியன் நேஷனலிசம், ஹிந்துத்துவம் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி
நாசி அப்படிங்கிற உருவாக்கிறது வந்து அதுக்கு முந்தைய காலகட்டத்தில் இருந்த அந்த டிஏபி, நாசிங்கிறத பார்த்தீங்கன்னா டிஏபிலேருந்து உருவானதான். ஸோ டிஏபி தான் வந்து ஆரம்பத்தில் இருந்த ஒரு முக்கியமான ஒரு கட்சி. ஸோ விதை அவங்க போட்டதுனாலும் அந்த கட்சியை வந்து மரமாக வளர்த்தது வந்து ஹிட்லர் தான், சிறந்த பேச்சாளர். அவனுடைய பேச்சுக்காக பார்த்தீங்கன்னா அத்தனை பேர் வந்து கூடி நின்று அந்தளவுக்கு கேட்பாங்க, அந்தளவுக்கு அந்த ஓராட்டிங் ஸ்கில்ஸ் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இருக்கும். ஸோ 10 பேசுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு கட்சியை வந்து மக்கள் திரும்பி பார்க்குற அளவுக்கு வச்சது வந்து ஹிட்லருடைய அந்த சூறாவளி பேச்சு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இப்படி ஜெர்மனியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்கனாமிக் கிரைசிஸ், பொருளாதார சீர்கேடு, அதுக்கப்புறம் அன்எம்ப்ளாய்மெண்ட், இந்த மாதிரி பல பிரச்சனை இருக்கிறனால ஆட்சி மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹிட்லர் வந்து நினச்சிருக்கான். ஸோ போராட்டம் வந்து இந்த மாதிரி ஜெர்மனி கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டாக வந்து போராட்டம் பண்ணியிருக்கான். ஸோ அதில் வந்து வெப்பன் இல்லாமல், அதாவது ஆயுதம் ஏந்தாமல் வந்து போராட்டம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கான். இது ஒரு வேடிக்கையான விஷயம் அப்படி தான் பார்க்கணும். 1923 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 பொதுக்கூட்டங்கள் நடந்திருக்கு ஹிட்லரோட தலைமையில். ஸோ ஜெர்மனுடைய அந்த அரசியலுடைய மாற்றத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தொடக்கப்புள்ளியாக வந்து அன்னைக்கு வந்து இந்த போராட்டங்கள் நடந்திருக்கு. ஸோ பெர்லின் நோக்கி ஒரு அணிவகுப்பு நடந்து ஒரு பல ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ணியிருக்கான். அந்த புரட்சி வந்து தோல்வி அடைஞ்சாலும் பார்த்தீங்கன்னா ஹிட்லர் வந்து அந்த சமயத்தில் கைது செய்யப்பட்டான். ஸோ அந்தளவுக்கு நாசி வந்து அந்த பார்ட்டி வந்து பெருசாக வந்து வளரக்கான வாய்ப்பு வந்து அந்த சமயம் அமையலை. ஏன்னா ஹிட்லர் வந்து ஒரு வருஷம் ஜெயிலில் இருந்தான். அங்கே தான் வந்து மெயின் கேம்ப் அப்படின்னு சொல்கிற அந்த ஃபேமஸான புக், இன்றைக்கி வந்து எனது போராட்டம் அப்படிங்கிற பேரில் வந்து அந்த புக் வந்து நிறைய பேர் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஹிட்லருடைய கைண்ட் ஆஃப் செமி ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செமி ஆட்டோபயோகிராஃபி, அது போக முக்கால்வாசி பார்த்திங்கன்னா ஹிட்லருடைய ஐடியாலஜி தான் வந்து அதிகமாக இருக்குது. ஜெர்மனி தேசியவாதமும் சரி, அதே மாதிரி யூதர்களுக்கு எதிரான கருத்துக்கள் நிறைஞ்ச சித்தாந்தங்கள் தான் வந்து அந்த புக்கில் நிறைய இருக்குது. ஹிட்லர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜெர்மனி வந்து ஓரளவுக்கு நல்ல கண்டிஷனில் இருந்திருக்கு. பட் எப்படி ஒரு போராட்டம் ஒரு புரட்சி வெடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் தேவை. ஸோ ஹிட்லர் வந்து அந்த மாதிரி காரணம் தேடினப்போ கிடைச்ச ஒரு முக்கியமான ஒரு ஆயுதம் தான் வந்து இந்த ட்ரீட்டி ஆஃப் வெர்சலைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, வெர்சலைஸ் ஒப்பந்தம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீட்டி வந்து 1919 வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம் ஜெர்மனி வந்து கையெழுத்து போட்ட ஒரு முக்கியமான ஒரு ஒப்பந்தம். இந்த ட்ரீட்டி ஆஃப் வெர்சலைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1919 சைன் பண்ணப்பட்டது. ஜெர்மனி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ராணுவ படையை குறைக்கணும், அதே மாதிரி நஷ்டீடாக வந்து பார்த்தீங்கன்னா $31 பில்லியன் வந்து மற்ற நாடுகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த ஒப்பந்தத்தில் வந்து கையெழுத்து போட்டாங்க. இன்னைக்கு அதோடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $442 பில்லியன் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெப்பரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நஷ்டீடு அப்படிங்கிறது. ஸோ இது ரொம்ப ஹார்ஷான ஒரு பீஸ் ட்ரீட்டி, அதாவது ஒரு பயங்கர ஹார்ஷான ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நினைச்சாங்க. இதனால பார்த்தீங்கன்னா ஜெர்மனியுடைய ஒட்டுமொத்த அரசியல் மாற்றம், பொருளாதார ரீதியான எல்லா மாற்றங்கள் வந்து வர்றதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக வந்து இந்த வெர்சலைஸ் ஒப்பந்தம் அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஸோ ஹிட்லர் வந்து இந்த ட்ரீட்டியை கையில் எடுத்து மக்கள் மத்தியில் வந்து பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்தான். ஸோ இந்த ட்ரீட்டியை வெர்சலைஸ் நடந்தனால தான் வந்து ஜெர்மனிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தலையெழுத்து மாத்திர அளவுக்கு இந்த மாதிரி இருந்திருக்கு. ஸோ மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு வந்ததே பார்த்தீங்கன்னா இந்த ஒப்பந்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு பிரச்சாரம் பண்ணி கிட்டத்தட்ட 300,000 மேலே வந்து தன்னுடைய நாசி பார்ட்டியில் வந்து ஜாயின் பண்ண வச்சான். அந்த சமயத்தில் கிரேட் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்கிற ஒரு இன்னொரு எக்கனாமிக் கிரைசிஸும் நடந்துச்சு. இதனால யூஎஸ்ஓடைய எக்கனாமி வந்து அடி வாங்கிச்சு, அது மட்டும் இல்லாமல் யூரோப்பியா மற்ற யூரோப்பியன் கண்ட்ரீஸுடைய எக்கனாமி வந்து அடி வாங்கிச்சு. எலெக்ஷன் வந்து ஜெர்மனியில் நடக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஹிட்லர் வந்து இந்த பலவீனமான ஜனநாயகத்தையும் சரி பொருளாதார நெருக்கடி ப்ளஸ் இந்த வெர்சலைஸ் ட்ரீட்டி அப்படிங்கிற இந்த ரீசன் எல்லாத்தையும் காரணமாக வச்சு எலெக்ஷன் நின்று கிட்டத்தட்ட அப்போ வந்து நாசி பார்ட்டி வந்து 18.3% ஓட்டு வந்து ஜெயித்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய எலெக்ஷன்ஸ்லாம் நடந்ததுக்கப்புறம் 1933 வந்து நாசி வந்து கிட்டத்தட்ட 288 சீட் ஜெயித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 44% ஆஃப் ஷேர் வந்து ஜெயிச்சு முதன்மையான ஒரு கட்சியாக வந்து நாசி வந்து அன்னைக்கு உருவாச்சு. ஹிட்லர் வந்து ஜெர்மனியோடைய டிக்டேட்டராகவும் ஆனால் சான்ஸ்லராகவும் ஆனால் அன்னையிலேருந்து சர்வாதிகாரம் அப்படிங்கிறது வந்து உருவாச்சு. ஸோ இப்படி மக்களை வந்து தாம் பக்கம் இழுத்து ஜெர்மனியோட தலையெழுத்தையே மாற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை வந்து உருவாக்குற அளவுக்கு வந்து ஹிட்லர் வந்து அந்தளவுக்கு அந்த 10-12 வருஷம் வந்து அந்தளவுக்கு எஃபோர்ட் போட்டு மக்களை வந்து மேனிப்புலேட் பண்ணி எங்கெங்கெல்லாம் வந்து அரசியல் ரீதியாக பேச முடியுமோ அதெல்லாம் பேசி வந்து மக்களை மயக்கி தான் பக்கம் கொண்டு வந்து தான் கையில் வந்து பவர் கிடைக்கிறக்காக அந்தளவுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு தான் சொல்லணும். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிக்டேட்டர் ஆனதுக்கப்புறம் செகண்ட் வேர்ல்டு வார் வந்து எப்படி உருவாச்சு, ஆமாம் டிக்டேட்டராக சர்வாதிகாரி என்னென்ன பண்ணான் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ட் 2 பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.